ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ரிலீஸான த சைலண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்ற தாய்வான் படம் இந்த படம் ரொம்பவே டிஸ்டர்பிங்கான தாய்வானில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறது செங் அப்படின்ற ஒரு பையன் இவன் ஒரு ஸ்பெஷல் சைல்ட் இவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது ஆனால் ஹியரிங் எட் யூஸ் பண்ணுறனால மற்றவங்க சொல்கிறத அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இவன் வந்து இது வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான் ஆனால் மற்ற பிள்ளைங்களோட அவனால் கோப்பப் பண்ண முடியல அதனால அவங்க அப்பா ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்த்துருக்காரு அந்த ஸ்கூல் பிரத்யேகமாக டெஃப் அண்ட் மியூட்காக உள்ள ஸ்கூல் ஸோ எல்லாருக்குமே காது கேட்காது அண்ட் வாய் பேச முடியாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹியரிங்கை யூஸ் பண்ணி தான் மற்ற சவுண்ட்ஸ் அண்ட் மற்றவங்க பேசுறத புரிஞ்சுக்கிறாங்க இங்கே செங்குக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கிறாரு அவர் பேர் மிஸ்டர் வாங் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் கிடைக்கிறா அவர் பேரு பேபே இந்த ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சது எங்களுக்கு ஏன்னா வந்து இப்போ அவனை மாதிரியே பிள்ளைங்க இருக்கிறனால அவன் தன்னோட உலகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான் ஸோ ரொம்ப இன்வால்வ்டோட ஜாலியாக படிக்கிறான் நல்ல நல்ல டீச்சர்ஸும் இருக்காங்கன்னு சந்தோஷமாக இருக்கான் செங் அங்கே இருக்க ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து நெட்ஒர்க் கிடைக்கல அதனால் அவன் நெட்காக வெளியே வந்து சிக்னலுக்காக தெரிகிட்டே வரான் அப்போ ஸ்டோர் ரூம்லருந்து யாரோ வந்து சத்தம் போடுற மாதிரி கேட்குது ஆனால் அந்த வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் யாரோ கஷ்டத்தில் இருக்க மாதிரியும் தெரியுது இது என்ன க சத்தம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறதுக்குள்ளே அவனை வந்து பேபே கூப்பிடுறான் அவன் கூட போய் பேசுகிறான் அப்போ கேட்குறான் ஒரு சவுண்டு கேட்டது இந்த நேரத்தில் யார் விளையாடுறாங்க என்ன விஷயம் அப்படின்னும் போது பேபியை சொல்கிறான் அது ஒன்றும் கிடையாது கேம்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் ஸோ செங்குக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அதோடு அது முடிஞ்சிருது நெக்ஸ்ட் டே அவங்கெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க செங் பேபே கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லி அவளை தேடினா அவளோட ஸ்கூல் பேக் மட்டும்தான் இருக்குது அவளை காணும் ஸ்கூல் வேனில் பின்னாடி யூனிஃபார்ம் எல்லாம் கட்டி வச்சு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வச்சுருக்காங்க அது பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது அங்கே தான் இருக்க மாதிரி தெரியுது அதனால செங் போய் பார்க்குறான் அவன் பார்த்த காட்சி அவனோட நாடி துடிப்பே ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா பேபேயை மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ரேப் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவன் கையும் காலையும் அமைக்கி வச்சுட்டு இருக்காங்க அண்ட் ஒருத்தன் அதை பார்த்து ரசிச்சுட்ருக்கான் அவன் வந்து ஜியாவ் அப்படின்ற பையன் அவன் செங்கை பார்த்துட்டு இது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஆக்ஷன் பண்ணுறான் அவன் பார்த்த காட்சி அவனால் தாங்க முடியல அன்னைக்கு உடனே அவன் வீட்டுக்கு போயிடுறான் அவங்க அம்மாக்கிட்டேயும் எதுவும் சொல்லலை புது ஸ்கூலை நினச்சி இருக்கான் மறுநாள் செங் ஸ்கூலுக்கு போனால் அங்கே பேபே எந்த பசங்க அவளை ரேப் பண்ணாங்களோ அவங்க கூடவே விளையாடிக்கிட்டு இருக்கா இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அவளை கூப்பிட்டு அவன் சத்தம் போடுறான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் தான் அவங்க என்ன அப்யூஸ் பண்ணுவாங்க அது தப்புன்னு எனக்கு தெரியும் அவங்களுக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் அப்படி நடந்துருது வேறு என்ன செய்ய முடியும் நான் வெளி உலகத்துக்கு போக முடியாது நான் இது வரைக்கும் எங்கள் வீட்லையே தான் இருந்தேன் எனக்கு அப்பா அம்மா கிடையாது இந்த ஸ்கூல்லேருந்து என்னை எடுத்துட்டாங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் வெளி உலகத்தில் இருக்கவங்க என்ன அவங்கள மாதிரி நார்மலாக நடத்த மாட்டேங்கிறாங்க இதுதான் ஏன் வீடு மாதிரி இருக்குது அதனால என்னோட பாட்டி தாத்தா கிட்ட சொல்லி நான் ஸ்கூலை விட்டு போக விரும்பலை அதான் நான் வந்து இங்கேயே இப்படியே இருந்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறான் ஜியாவும் அவங்க குரூப்பும் சென்னை வந்து நைட்டு இழுத்துட்டு போய் அவனை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த நேரத்தில் பேபே தான் ஸ்கூல் அலாரம் அடிக்க வச்சு அவனை காப்பாற்றுறான் சேங்கால அமைதியாக இருக்க முடியல மறுநாள் அவன் ஸ்கூல் டீச்சர் கிட்ட சொல்லிடுறான் இதை கேட்டு அவனோட டீச்சர் வாங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு அவளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஆனால் முதல்ல அவள் ஒத்துக்கவே இல்லை கடைசியில் அவள் அழறா இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறா தன்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்றா நான் முதல்லையே ஒரு லேடி டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் அவங்க இது ஒரு கேம் தானே கேம்னு சொல்லி தான் விளையாடுறாங்க நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒன்றும் புரியாத மாதிரி பேசிவிட்டு உனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நீ அவங்களுக்கு புரிய வச்சியா அதனால அந்த பசங்க கேம் நினச்சிருப்பாங்க அப்படி இப்படின்னு ஒளறிட்டு இதை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை இருந்து இவளும் எதுவுமே கண்டுக்கல ஏன்னா ஒன்ஸ் இது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு போக முடியும்ன்ற பயத்தில் அவள் அப்படியே அமைதியாயிட்டான்றது புரியுது டீச்சர் போயிட்டு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவங்க முதல்ல இதை நம்பாமல் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் டீச்சரோட ப்ரெஷர்னால வேறு வழி இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் விசாரிக்கிறாங்க விசாரிக்க விசாரிக்க தான் ரொம்ப அதிர்ச்சி காத்திருக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே இந்த பிரச்சனையை அனுபவிச்சுருக்காங்க அவங்கள அவங்களோட சீனியர்ஸ் வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க மொலஸ்ட் பண்ணியிருக்காங்க ரேப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விளையாட்டுன்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தப்புன்னு தெரியும் அதுக்கப்புறம் இவங்க சீனியர் ஆனவுடனே இவங்க ஜூனியர்ஸை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது இந்த ஸ்கூலில் இது பல வருஷமாக கண்டினியூ ஆகுது அப்படின்றது தெரியும் போது ரொம்ப ஷாக் ஆகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஏழு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பேபேட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவளை ஸ்கூல்லேருந்து நிறுத்தி வீட்லேயே வச்சுக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பேபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவளுக்கு வீடு தான் வந்து இப்போ ரொம்ப ஒரு பயப்படுற இடம் மாதிரி இருக்குது வெளி உலகம் தான் அப்படி தோணுது ஸ்கூலுக்கு தான் அவள் ஆசைப்படுறா இந்த விசாரணை நடக்கும்போது ஜியாவையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஆனால் அவன் சொல்கிறான் எனக்கெல்லாம் எந்த அப்யூஸும் நடந்ததில்லை நானும் அப்படிலாம் பண்ணலை ப்ளஸ் என் மேலே யாரும் கை வைக்க முடியாது அப்படின்னு தெனாவட்டாக சொல்கிறான் அவன் எதையும் ஒத்துக்கவும் மாட்டேங்கிறான் இதெல்லாம் ஒரு கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கான் இதுக்கு எல்லாம் காரணம் தான் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாம் சேர்ந்து செங்கை நல்லாவே அடிக்கிறாங்க வீட்டில் இருக்க பேபேயை மீட் பண்ணுறதுக்கு செங் போகிறான் ரெண்டு பேரும் வந்து அவங்க டீச்சரை மீட் பண்ணுறாங்க ஆனால் அங்கே வந்து பேபே சொல்கிறான் என்னை சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கூப்பிடுங்க எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறா இது கேட்டு சரின்னு சொல்லிட்டு டீச்சரும் செங்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க நானே ஃபுல் பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு டீச்சர் சொல்கிறாரு அதனால் வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க ஸோ பேபையை வந்து டெய்லி அவரோட கார்லேயே அவர் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு அண்ட் எப்போவுமே கூட வந்து செங்கு இருக்கனால பேபே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ரொடெக்டடாக இருக்காங்க அன்னைக்கு நைட்டு செங்கை ஜியோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எழுதிட்டு போகிறாங்க அங்கே ஒரு குட்டி பையனை பிடிச்சி வச்சுருக்காங்க அவனை செக்ஷுவல் அப்யூஸ் பண்ண சொல்கிறாங்க நீ இப்படி பண்ணாதான் நாங்கள் இனிமேல் பேபே எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஜியோ ப்ராமிஸ் பண்ணுறான் பேபேக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்றனால அவங்க சொல்கிறபடியே செங் நடந்துக்கிறான் அதை வந்து மற்ற பசங்க வீடியோவும் எடுத்துக்கிறாங்க இவங்களோட ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதில் ஓல்டு டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து நல்ல கிஃப்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அன்னைக்கு வந்து ஜியோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பயப்பட்ட மாதிரி நடந்துக்கிறான் அதுக்கப்புறம் அன்றைக்கி கொஞ்சம் நேரம் செங் வந்து பேபே கூட இல்லை திடீர்னு பார்த்தா பேபியை காணும் பார்த்தா ரெஸ்ட் ரூமில் ஜியோவே ரேப் பண்ணியிருக்கான் இதை பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது டீச்சர்கிட்ட போய் சொல்கிறான் அவங்களோட சாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு அப்போது அந்த பேபியை சொல்கிறான் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க இதை வெளியே சொல்ல வேண்டாம் இது வெளியே தெரிஞ்சால் என் கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்கள் ரெண்டு பேர் என்ன நினைப்பாங்க ஏன்னால் நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அதனால் வெளியே தெரிய வேண்டாம் நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு மெயின் பயமே இதனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா இன்னும் மானம் போயிடும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க ஸோ அவள் சொல்கிறா நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அவங்க டீச்சர் இருக்காரு எங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது நேராக போய் அவன் ஜியோவை நல்லா அடிக்கிறான் நீ சொன்னல்ல நான் அந்த பையன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா பேபே எதுவும் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண ஏன் ப்ராமிஸை மீறின அப்படின்னு அடிக்கிறான் இது அடிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக ஜியோ திருப்பி அடிக்கவே இல்லை எல்லா அடியும் அவன் வாங்கிக்கிறான் மறுநாள் ஜியோ தன்னோட கையை அறுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுறான் மறுநாள் அவனோட டீச்சர் வாங்க அங்கே போகிறாரு நீ ஏன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணனு கேட்குறாரு பட் ஜியோ எந்த பதிலும் சொல்லவே இல்லை இதுக்குள்ள செங் நல்லா மாட்டணும்னு சொல்லி அவனை எடுத்து அந்த வீடியோவை யாரும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க அது அவனோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வந்து பேபேக்கும் தெரியுது உடனே போய் அந்த பையன் அங்கே இருந்தான் இல்லையா அந்த சின்ன பையன்கிட்ட கேட்குறான் இந்த வீடியோவில் நீயும் இருந்தால் என்ன நடந்துச்சு ஏன்னா செங் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னும் போது அந்த பையன் சொல்கிறான் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஜியோ சொன்னால் அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னா ஒன்னே எதுவும் பண்ண மாட்டேன் அதனால செங் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது பேபே ரொம்பவே நொந்து போயிடுறா நம்மளால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுறா இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்களாம் நடக்குது குழந்தைங்களெல்லாம் அப்யூஸ் பண்ணுறாங்கன்ற விஷயம் மீடியாவுக்கு தெரியுது அங்கே ப்ரின்ஸிபல் மேம் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது எங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சு நாங்கள் நல்லா ஆக்ஷன் எடுக்கிறோம் இது மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க மீடியாவில் பேட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேஷனே ஸ்கூலோட ரெப்புடேஷன் தான் பேபே ஒரு ஆபத்தான முடிவு எடுக்கிறா இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட கர்ப்பப்பை தானே நம்ம வந்து அந்த கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணிட்டா நமக்கு குழந்தையே உருவாகாது அப்போ நமக்கு ஃப்ரீ ஆயிடலாம் நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சி அவள் தானாக போயிட்டு ஒரு இல்லீகலான ஹாஸ்பிட்டலில் போய் அவள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக போறா இந்த விஷயத்த அவ செங்குக்கு மெசேஜ் பண்ணிடுறா உடனே அவன் டீச்சரையும் கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த மார்க்கெட் ஏரியாவில் அந்த கைனோகாலஜி சென்டர் எங்கே இருக்குதுன்னு தேடி அலைகிறாங்க கரெக்டான டைமில் அவங்க காப்பாத்திடுறாங்க ஆனால் என்னதான் காப்பாற்றப்பட்டாலும் பேபியோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அவளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவளை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இதனால ரொம்ப ஆத்திரப்படுற செங் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஜியோ தான் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல அவனை கொண்டுடலான்னு சொல்லி சுத்தியோட அவனை பார்க்க போறான் ஆனா அங்க பார்த்தா ஜியோ தன்னோட கைகளை திரும்பவும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே செங் அமைதியா திரும்ப வந்துடுறான் ஜியோவை பார்க்கவும் ரொம்பவே பாவமா இருக்கு என்ன விஷயம்னு தெரியல ஸ்கூல்ல ஜியோவோட ஃப்ரெண்ட்ஸ் செங்க வழிமறிச்சு உனக்கு என்ன தெரியும் நீ ஏன் ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோ காட்டும் போது தான் தெரியுது ஜியோ ஒன்றும் அப்யூசர் கிடையாது அவனே ஒரு விக்டிம்னு அவன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்தே அந்த ஸ்கூல ஒரு டீச்சரே அவனை வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த டீச்சர் தான் அந்த ஸ்கூல்ல நடந்த ஃபங்க்ஷன்ல அவார்டு வாங்க வந்திருந்தாரு ஸோ பல வருஷங்கள் முன்னாடி அவர் இங்க இருந்து வேற ஸ்கூலுக்கு போயிட்டாரு அப்படின்னு பிரின்சிபல் மேம் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஆளு இவனை அப்யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு முதல்ல விக்டிமா அவன் நாளடைவுல அவனும் அதை கிட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டான் தன்னோட கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றது தெரியுது இதை பார்த்த உடனே செங் அந்த வீடியோவை கொண்டு வந்து தன்னோட சார் கிட்ட காட்டுறாரு அவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த குட்டி பையனை பார்த்து யாருன்னே தெரியல ஜியோன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக் ஆகுறாரு உடனே அவர் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது டீச்சர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஏன்னா வந்து ஜியோவோட ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லியிருக்காங்க வீடியோவும் காமிச்சிருக்காங்க அப்போ இருந்த டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்னு தெரியுது உடனே டீச்சர் போயிட்டு மேம் மேம்கிட்ட கொஷின் கேட்குறாரு உங்களுக்கு முன்னாடி இருந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குல்ல நீங்கள் ஆனால் அமைதியாக இருந்திருக்கீங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்கு எல்லா பிள்ளைங்களும் பாதிக்கப்பட நீங்களே காரணமாயிருக்கீங்க அப்படின்றாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் நம்ம ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடும்னு அவர் ரொம்ப திட்டுறாரு அந்த பழைய டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கீங்க அவ்வளோதானே ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையனோட கேரக்டர் மாறி போய் இந்த ஸ்கூலில் எவ்வளோ அப்யூஸ் நடந்திருக்கு முதல்லையே நீங்கள் ஒழுங்கான ஆக்ஷன் நடந்தால் இப்படி ஆயிருக்குமா உங்களுக்கு பிள்ளைங்க முக்கியம் இல்லையா அப்படின்னு கோவமாக கேட்குறாரு டீச்சர் ஜியோவை பார்க்க போகிறாரு திரும்பவும் நீயே சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண அப்படின்னு கேட்கறாரு அதுக்கப்புறம் சொல்றாரு நீ வந்து என்கிட்ட பேசு நான் அந்த வீடியோ பார்த்தேன் உன்னை அபியூஸ் பண்ண டீச்சரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அழறான் அப்புறம் அவன் சொல்லறான் அந்த டீச்சர் வந்து என் ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்க வந்திருந்தாரு அப்படின்றாரு இது கேட்டோன்னே இவருக்கு ஷாக் ஆகுது உன்னை பார்க்க அப்படின்னும் போது ஆமாம் ஆனால் வந்து அவர் என்னை எதுவும் பண்ணலை பட் நான் தான் அவரை டச் பண்ணேன் எனக்கு வந்து அவர் பிடிக்காது தான் ஆனால் வந்து நான் அவரை டச் பண்ணேன் மேபி நான் ரொம்ப கெட்ட பையனா அப்படி சொல்லி அழகிறான் அப்போ தான் சாருக்கு புரியுது இவன் அடோலசன் பீரியடில் இருக்கான் ஸோ தன்னோட செக்ஷுவாலிட்டியை பற்றியும் அதோட கியூரியாசிட்டியை பற்றியும் ஒன்றும் புரியாமல் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாமல் அந்த ஒரு அடோலசன் பீரியட்ல இருக்கிறது புரியும் போது சாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ தப்பான பையன் கிடையாது உன் மேலே எந்த தப்புமே இல்லை உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த டீச்சர் தான் இதெல்லாம் மறந்து நீ வெளியே வரலாம் உனக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் நீ உன் மனசில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் உன்னை பற்றி நினச்சிக்காத நீ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவர் அவனை ஆறுதல் படுத்துகிறாரு ஆறு மாதம் கழியுது அந்த ஸ்கூலில் இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது இப்போல்லாம் யாருமே வந்து அபியூஸ் பண்ணுறதில்ல மொலஸ் பண்ணுறதில்ல எந்த தப்பும் பண்ணுறதில்ல அவங்க எல்லாருமே ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஸோ எல்லா பசங்களும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பஸ்ஸில் எல்லாரும் ஜாலியாக போயிட்டு இருக்காங்க ஸோ ஸ்கூலில் இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு ஆனால் உண்மையாக சால்வ் ஆயிடுச்சான்னு தெரியல ஏன்னா செங் வந்து ஒரு பையனை அப்யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா அந்த குட்டி பையன் ரொம்ப கோவத்தோட பேக் சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்தா அவன் மனசு சந்தோஷமாக இருக்க மாதிரி இல்லை தனக்கு இன்னொரு விக்டீம் கிடைக்குமா தன்னை மாதிரி இன்னொருத்தனை கஷ்டப்படுத்த முடியுமான்னு அவன் தேடுற மாதிரி இருக்குது முன்னாடி சீட்டில் இன்னொரு குட்டி பையன் தூங்கிட்டு இருக்கான் அவனை அப்யூஸ் பண்ணுறதுக்காக இவன் ரெடி மாதிரி படத்தை முடிக்கிறாங்க ஸோ இந்த படம் உண்மையாகவே தாய்வானில் நடந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் நடந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்த படம் உண்மையான சம்பவம் என்னென்னு பார்த்தா டூ தௌசண்ட் நைன்லேருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் முந்நூறுக்கும் அதிகமான குழந்தைகளை அங்கே அப்யூஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி டீச்சர்ஸ் தான் குழந்தைங்களை மொலஸ்ட் பண்ணி ரேப் பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஜூனியர்ஸை பண்ணியிருக்காங்க இது எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு கிளாஸ் ரூம் வாஷ் ரூம் ஸ்டோர் ரூம் ஈவன் டீச்சர்ஸோட வீட்டுக்கு கூட அவங்க கூப்பிட்டு போயிருக்காங்க இது மற்ற டீச்சர்ஸ்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட ஸ்கூல் நிர்வாகம் இதை வெளியே சொல்லாமல் அப்படியே அமைதிப்படுத்தியிருக்கே தவிர ஆக்ஷன் எதுவும் எடுக்கவே இல்லை கடைசியில் தான் மீடியாவுக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய இஷ்யூவாக தாய்வானில் ஆயிருக்கு ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு படமாக இருந்தது அதுவும் வாய் பேச முடிகிற மக்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கும்போது காதும் கேட்க முடியாமல் வாயும் பேச முடியாமல் இருக்க பிள்ளைங்க தன்னோட கஷ்டத்தை எப்படி வெளிப்படுத்துவாங்க அவங்களை யார் நம்புவாங்க அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு மூவியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட் மூவியோட சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்